ஹே ஹால், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக். ஸோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போது ஒரு லேசி ரெய்னி டேன் மை லைஃப் தான். ஸோ நான் என்னோடய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே என்னெல்லாம் பண்ணுவேன், குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் நான் என்னெல்லாம் இங்கே வந்தால் விளையாடுவேன் அப்படின்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் என்னோடய ப்ளாக்ஸ் அண்ட் கான்டென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்துட்டு பொன்னியின் செல்வன் மூவி வந்துட்டு நான் இங்கே ஊரில் வந்துட்டு என்னோடய ஹோம் டவுனில் பார்த்ததோட ப்ளாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மார்னிங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு சும்மா வந்துட்டு பால்கனியில் வந்துட்டு ஹேரை வந்துட்டு காய வச்சுட்டு அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது ஆக்சுவலி செகண்ட் ஃப்ளோர் பால்கனி. ஸோ இங்கே எப்பயுமே வந்துட்டு வெதர் வந்துட்டு சன்னியாக தான் இருக்கும், பட் ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெய்னியாகவே இருந்துச்சு. ஸோ நான் இதுதான் என்னோடய பால்கனி வியூ, நீங்கள் பாருங்கள். நீங்கள் திருவண்ணாமலை வந்திருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு இந்த தாயம்லாம் விளையாடுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் விளையாடிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, விளையாடிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தாயத்துக்கு வந்துட்டு சார்ட்டில் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வாங்கிட்டு நான் உட்காந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கூடெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். நீங்களாம் விளையாடிருக்கீங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, வேறு என்ன கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஜஸ்ட் மோர் ஆஃப் ஒரு ஃபன் டே இன் மை லைஃப் தான். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக போட்டேன், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ நான் இதெல்லாம் வந்துட்டு வரைஞ்சி முடிச்சுட்டு நான் அண்ட் என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்து கேம்ஸ் மாதிரி வந்து விளையாடுவோம். இது ஜென்ரலாக நான் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் விளையாடிட்டுருப்பேன். அப்புறம் லாக்டவுனெல்லாம் வந்துட்டு நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்லாம் போனதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு பிரேக் விட்டாச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி பாட்டி வீட்டுக்கு வந்ததுனால இது வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு மெஷர் பண்ணி அழகாக போட்டேன். அப்போ தான் வந்துட்டு ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்து உட்காந்து வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது அரவுண்ட் ஒரு 4 o'clock ஆரம்பித்தோன்னா ஒரு 6 o'clock வரைக்கும் அப்படியே உட்காந்து வந்து விளையாடுவோம். ஸோ திருப்பி வந்துட்டு ஈவினிங்கில் வந்து ஒரு கப் ஆஃப் காஃபியோடு நான் வந்துட்டு இங்கே உட்காந்துட்டேன். ஃபுல்லாக ரெய்னிங்காக தான் இருந்தது, பயங்கர ரெயின். இது ஆக்சுவலி வந்துட்டு அங்கே ஃபெஸ்டிவல் டைம், சித்ரா பௌர்ணமிஸ் டைம். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு குட்டி வெக்கேஷன் மாதிரி வந்து பாட்டி ஊருக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஒரு 7:30 இந்த ரோட்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த ரோட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு. ஸோ செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே சும்மா என்னோடய மாமா பசங்களோட வந்து சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு சும்மா வந்துட்டு குட்டியாக ஃபன் ரைட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ கிரிக்கெட்லாம் விளையாடுவேன், பட் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாகியாக இருந்தது ரோடு, அதெல்லாம் சும்மா வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ யா, இது ஜஸ்ட் ஒரு குட்டி டே இன் மை லைஃப் தான். உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது மோர் ஆஃப் ஃபன் ஃபன் கான்டென்ட் தான். ஸோ யா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கிரிவலம் போன வ்ளாக் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன், மேக்கப் கலெக்ஷன் எல்லாத்தோட நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் பாய்.